சிவாஜி முரசு நேயர்களே, வணக்கம். இந்த பதிவில் 1987 வருடம் நடிகர் திலகம் நடித்து வெளியான படங்களை பற்றியும் அது செய்த சாதனைகளை பற்றியும் பார்க்கலாம். திரையுலகில் நடிகர் திலகம் ஆக்டிவாக இருந்த கடைசி வருடம் 1987. இரண்டு, இந்த வருடம் வெளியான மொத்த படங்கள் 10, தமிழ் 8 படங்கள், தெலுங்கு 2 படங்கள். இந்த ஆண்டில் 100 நாட்களை கடந்த படங்கள் 3, ஜல்லிக்கட்டு விஸ்வநாத நாயக்குடு தெலுங்கு, அக்னிபுத்திரடு தெலுங்கு. 50 நாட்களை கடந்து ஓடிய படங்கள் 4, முத்துக்கள் 3, வீரபாண்டியன், அன்புள்ள அப்பா, கிருஷ்ணன் வந்தான் ஆகியவை 50 நாட்களை கடந்து ஓடிய படங்கள். 3, முதன் முதலாக நடிகர் திலகத்துடன் கார்த்திக் இணைந்து நடித்த படம் ராஜமரியாதை. ராஜமரியாதை 14/1/1987 பொங்கல் அன்று வெளியானது. 4, நடிகர் திலகத்தை வைத்து அதிகமான படங்களை தயாரித்த பாலாஜி தயாரிப்பில் நடிகர் திலகம் கடைசியாக நடித்த படம் குடும்பம் ஒரு கோவில். 26/1/1987 குடியரசு தினத்தன்று வெளியானது குடும்பம் ஒரு கோவில். 5, முதன் முதலாக நடிகர் திலகம் படத்திற்கு டி ராஜேந்தர் இசையமைத்த படம் முத்துக்கள் 3. 6, மேஜர் சுந்தரராஜன் தயாரிப்பில் ஏ ஜெகநாதன் இயக்கத்தில் நடிகர் திலகத்துடன் சத்யராஜ் மற்றும் பாண்டியராஜன் இணைந்து நடித்த முத்துக்கள் 3. 6/3/1987 அன்று வெளியாகி 50 நாட்களை கடந்து ஓடியது. 7, முதன் முதலாக நடிகர் திலகத்துடன் விஜயகாந்த் இணைந்து நடித்த படம் வீரபாண்டியன். 8, இயக்குனர் துரை தயாரித்த கார்த்திக் ரகுநாத் இயக்கத்தில் 14/4/1987 அன்று வெளியான வீரபாண்டியன் 50 நாட்களை கடந்து ஓடியது. 9, நீண்ட இடைவெளிக்கு பின் ஏவிஎம் தயாரிப்பில் நடிகர் திலகம் நடித்த படம் அன்புள்ள அப்பா. 10, நடிகர் திலகத்தை வைத்து அதிகமான படங்களை இயக்கிய திருலோகச்சந்தர் நடிகர் திலகத்தை வைத்து கடைசியாக இயக்கிய படம் அன்புள்ள அப்பா. 11, நடிகர் திலகத்துடன் இளைய தலைமுறையைச் சேர்ந்த நதியா மற்றும் ரகுமான் இணைந்து நடித்த அன்புள்ள அப்பா 16/5/1987 அன்று வெளியாகி 50 நாட்களை கடந்து ஓடியது. 12, 14/8/1987 அன்று வெளியான படம் விஸ்வநாத நாயக்குடு தெலுங்கு. ஆந்திராவில் மெயின் சென்டர்களில் எல்லாம் 100 நாட்களை கடந்து ஓடியது. 13, திரையுலகில் தன்னுடைய 35வது ஆண்டில் நிற்கும் போதும் சாதனை செய்வதை நிறுத்தவில்லை நடிகர் திலகம். 14, பொங்கல், புத்தாண்டு, தீபாவளி இப்படி எந்த விசேஷ நாளும் இல்லாமல் சாதாரண நாளான 28/8/1987 அன்று ஒரே நாளில் நடிகர் திலகத்தின் 3 படங்கள் வெளியாகின. ஜல்லிக்கட்டு, கிருஷ்ணன் வந்தால், அக்னிபுத்திரடு தெலுங்கு. இவற்றில் 100 நாட்களை கடந்த படங்கள் ஜல்லிக்கட்டு, அக்னிபுத்திரடு. 50 நாட்களை கடந்த படம் கிருஷ்ணன் வந்தான். 15, ஒரு நடிகர் திரைப்பட துறைக்கு வந்து 35 வருடங்களுக்கு பிறகும் அந்த 35 அனுபவ வருடங்களை விட வயது குறைவான ஹீரோக்கள் தமிழ் சினிமாவில் நிலை பெற்ற பிறகும் ஒரே நாளில் 3 படங்களை வெளியிடுவது, அதில் 2 100 நாட்களை கடப்பது, 1 50 நாட்களை கடந்து ஓடுவது என்ற சாதனையை நடிகர் திலகம் செய்தார் என்று சொன்னால் நடிப்பில் மட்டுமல்ல இதுபோல சாதனை சக்கரவர்த்தியையும் தமிழ் சினிமா கண்டதும் இல்லை, இனி காணப்போவதும் இல்லை. 16, முதன் முதலாக நடிகர் திலகத்தை வைத்து மணிவண்ணன் இயக்கிய படம் ஜல்லிக்கட்டு. 100 நாட்களை கடந்து ஓடிய அரங்கு சென்னை சாந்தி. 17, அக்னிபுத்திரடு திரைப்படம் ஹைதராபாத், வைசாக், விஜயவாடா மற்றும் பல நகரங்களில் 100 நாட்களை கடந்து ஓடியது. 18, நடிகர் தேங்காய் சீனிவாசன் முதன் முதலாக தயாரித்த படம் கிருஷ்ணன் வந்தான் 50 நாட்களை கடந்து ஓடியது. 19, 15 வருட இடைவெளிக்கு பிறகு நடிகர் திலகத்தின் படம் வெளியாகாமல் தீபாவளி கடந்து போனது இந்த வருடம்தான். 20, முதன் முதலாக இரட்டையர்கள் மனோஜ் கியான் இசையமைத்த நடிகர் திலகத்தின் படம் தாம்பத்யம்.
21 நடிகர் திலகத்துடன் மீண்டும் அம்பிகா ராதா இணைந்து நடித்த தாம்பத்தியம் 20/11/1987 அன்று வெளியானது. இந்த 1987 வருடம் நடிகர் திலகத்தின் வயது 59. இந்த 59வது வயதில் நடிகர் திலகம் நடித்து வெளியிட்ட படங்கள் மொத்தம் 10 படங்கள். இதுவே ஒரு மாபெரும் சாதனையாகும். சிவாஜி முரசிகர்களே, இந்த வீடியோவை பற்றிய கருத்துக்களை வணக்கம் போல உங்களிடம் இருந்து ஆவலுடன் எதிர்பார்க்கிறேன். நன்றி, வணக்கம்.